உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சதுரகிரி மலை அந்த சதுரகிரியில் இருக்கிற சுந்தர மகாலிங்கம் கோவில் அதனுடைய புராணத்தை தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க அங்கே உள்ள வந்து மூலவரில் சிவபெருமான் சற்று சாய்ந்த மாதிரி அந்த சிவலிங்கம் வந்து சற்று சாய்ந்த மாதிரி காட்சி கொடுப்பாரு இது ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த சதுரகிரிக்கு எப்படி போகணும் அப்படின்னா மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வத்ராயிருப்பு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா தானிப்பாறை வரும் அந்த தானிப்பாறையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அங்கே போய் சிவபெருமானை தரிசிக்கலாம் சிவன் கோவிலுக்கு போய் தரிசிக்கலாம் சதுரகிரி மலையில் போய் சிவன் கோவிலில் நீங்கள் தரிசிக்கலாம் ஒவ்வொரு திசைக்கும் திசைக்கு நான்கு மலைகள் சரியாக பதினாறு மலைகள் இருக்குது பதினாறு மலைகள் சரியாக சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த மலை பிரதேசத்துக்கு சதுரகிரி அப்படின்னு பெயர் வந்தது இந்த சதுரகிரிக்கு கீழே வந்து பச்சை மால் அப்படின்னு ஒரு நபர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார் இந்த பச்சை மாலுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அதே சமயம் இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் தான் வந்து சடை மங்கை இந்த பச்சை மால் வந்து ஒரு பால்காரராக இருக்கிறார் இந்த மனைவி என்ன பண்றாங்க தினந்தோறும் வந்து மாமனார் வீட்டுக்கு போயிட்டு மாமனாருக்கும் மாமியாருக்கும் வந்து பால் கொடுத்துட்டு வராங்க அப்படி அவங்க கொடுத்துட்டு வர வழியில ஒரு துறவியை சந்திக்கிறாங்க அந்த துறவியை சந்தித்து அவர் வந்து பசியில் ஒரு நாள் கேட்கும் பொழுது பால் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த துறவி என்ன சொல்றாருன்னா தினமும் வந்து எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவங்களும் வந்து கருணை கொண்டு தினமும் அந்த துறவிக்கு பால் கொடுக்குறாங்க இந்த விஷயம் இவங்களுடைய மாமன் மாமனாருக்கு தெரிய வந்துடுது இந்த மாமனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த விஷயத்தை தன்னுடைய மகனான பச்சை மாலுக்கு வந்து போட்டு கொடுத்துடுறாரு இதை கேட்டு கடும் கோபம் கொண்ட அந்த பச்சை மால் ஒரு நாள் மனைவி வந்து பால் எடுத்துகிட்டு போகும்போது பின் தொடர்ந்துக்கிட்டே போகிறாரு அப்போ ஊர்ஜிதமாயிட்டது பிறகு துறவிக்கு இவங்க தினமும் பால் வந்து கொடுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்றது ஊர்ஜிதமான பிறகு கடும் கோபத்தில் மனைவியை போட்டு அடிச்சிடுறாரு உடனே வந்து இந்த விஷயம் துறவிக்கு தெரிய வருது அவர் வந்து மனம் வருந்தி இறக்கமடைகிறாரு தனக்காக இந்த பெண் வந்து அடி வாங்கி இப்படி எழுதுகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு முக்தி கொடுக்குறாரு எப்படின்னா அங்கேயே வந்து சடைதாரியாக ஆக்கி சிலையாக்கி காவல் தெய்வமாக அந்த பெண்ணை ஆக்கிடுறாரு இப்பொழுது பச்சைமால் மனைவியை பிரிந்த சோகத்தில் தான் செய்த தவற உணர்ந்து சதுரகிரிக்கு வரும் பக்தர்கள் சதுரகிரி மலைக்கு வரும் மக்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக வந்து பால் வந்து தானமாக கொடுத்து அங்கே வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு அப்பொழுது ஒரு சித்து விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சதுரகிரி மலையில இருக்கிற இவர் வளர்த்துட்ருக்கிற மாடு அந்த மாட்டுடைய மடியிலருந்து நேரடியாக ஒரு துறவி வந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறார் இதை பச்சை மால் பார்த்துட்டு மீண்டும் அவருக்கு அப்படி ஒரு கோபம் வருது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொம்பு வைத்து அந்த துறவியை வந்து பலமாக தாக்குறாரு அதுக்கப்புறம் தெரியுது சிவபெருமான் அது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் புளித்தோலோட காட்சி கொடுக்குறாரு உடனே பச்சைமால் வந்து மனம் பதறி போய் சிவபெருமானையே அடிச்சிட்டோமே அப்படின்னு மனம் வருந்தி போய் இருக்கிறார் அப்பொழுது சிவபெருமான் வந்துட்டு நீ வந்து தேவலோகத்தை சேர்ந்தவன் உன்னுடைய பெயர் வந்து யாழ் வல்ல தேவன் நீ வந்து என்னை யாழ் மீட்டி சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்த சிற்றின்பாசையால் என்னுடைய கோபத்துக்கு ஆளாக்கி நான் சபித்ததால் இந்த பூமியில் வந்து நீ பிறந்துட்ட உன்னை அழைத்துட்டு போகிற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை மாளுக்கு முக்தி கொடுத்து சிவபெருமான் வந்து அழைத்துட்டு போறாரு அப்படி அந்த சம்பவத்தை குறிக்கிற விதமாக தான் அங்கே சுயம்புவாக சிவலிங்கம் வந்து சாய்ந்த மாதிரி தோன்றியிருக்கு அப்படின்னும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த அடி வாங்குன தழும்பு இருக்கு அப்படின்னும் வந்து தல வரலாறு சொல்லுது சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்